அல்லாஹுவின் மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தையா அவர்கள் தேடுகிறார்கள்? வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கே சரணடைகின்றன. மேலும் அவை எல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும். அல்லாஹுவையும் எங்கள் மீது அருளப்பட்ட வேதத்தையும் இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாகூப் அவர்களின் சந்ததியார் ஆகியோர் மீது அருள் செய்யப்பட்டவற்றையும் இன்னும் மூசா, ஈசா, இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் இருந்து அருளப்பட்டவற்றையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம். அவர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சரணடையும் முஸ்லீம்கள் ஆவோம் என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடம் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில் தான் இருப்பார். அல்லாஹ் அந்த சமுதாயத்தோரை எப்படி நேர்வழியில் செலுத்துவான்? அவர்கள் ஈமான் கொண்டு நிச்சயமாக இறைவனின் தூதர் உண்மையானவர் என்று அதற்கான தெளிவுள்ள ஆதாரங்கள் வந்தமையால் சாட்சியமும் கூறி அதன்பின் அவர்கள் உம்மை நிராகரிக்கின்றனர். அல்லாஹ் இத்தகைய அக்கிரமக்கார மக்களை நேர்வழியில் செலுத்த மாட்டான். இத்தகையோருக்கு உரிய பிரதிபலன் யாதனில் நிச்சயமாக இவர்கள் மீது அல்லாஹுவின் சாபமும் மலக்குகளின் சாபமும் மக்கள் அனைவரின் சாபமும் சார்வதே ஆகும். இந்த சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு வேதனை தாமதப்படுத்தப்படவும் மாட்டாது. எனினும் இதன் பிறகு இவர்களில் எவரேனும் தம் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்வார்களானால் மன்னிப்பு கிடைக்கக்கூடும். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனாகவும் அளப்பெரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றான். ஆனால் எவர் ஈமான் கொண்டபின் நிராகரித்து மேலும் அந்த நிராகரிப்பை அதிகமாக்கிக் கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா மன்னிப்பு கோரல் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள்தான் முற்றிலும் வழிகட்டவர்கள். எவர்கள் நிராகரித்து நிராகரிக்கும் நிலையிலேயே இறந்தும் விட்டார்களோ அவர்களில் எவனிடமேனும் பூமியிலுள்ள தங்கம் முழுவதும் இருந்து அதனை அவன் தன் மீட்சிக்கு ஈடாக கொடுத்த போதிலும் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகையோருக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் நன்மையடைய மாட்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் தானத்தில் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் வேதம் அருளப்படுவதற்கு முன்னர் அவர்கள் தாங்களாகவே விலக்கிக் கொண்டதை தவிர எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நபியே நீர் கூறும், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதை ஓதி காண்பியுங்கள் என்று. இதன் பின்னரும் எவரேனும் ஒருவர் அல்லாஹுவின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறினால் நிச்சயமாக அவர்கள் அக்கிரமக்காரர்களே ஆவார்கள். நபியே நீர் கூறும், அல்லாஹ் இவை பற்றி உண்மையாகவே கூறுகிறான். ஆகவே மோமீன்களே, நேர்வழி சென்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இறை வணக்கத்துக்கு என மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக பக்காவில் மக்காவில் உள்ளதுதான். அது பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அதில் தெளிவான அட்டாட்சிகள் உள்ளன. உதாரணமாக இப்ராஹிம் நின்ற இடம் மகாமு இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பும் பெறுகிறார். இன்னும் அதற்கு செல்வதற்கு உரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹுவுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுவுக்கு குறை ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கின்றான். வேதத்தை உடையோரே, அல்லாஹுவின் ஆயத்துகள் என்னும் அட்டாட்சிகளையும் வசனங்களையும் ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? அல்லாஹுவே, நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கின்றானே என்று நபியே நீர் கூறுவீராக. வேதத்தை உடையோரே, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹுவின் பாதையிலிருந்து ஏன் தடுக்கிறீர்கள்?
அல்லாஹ்வின் ஒப்பந்தத்துக்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக்க எண்ணுகிறீர்களா? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை என்றும் நபியே நீர் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோரே, வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் ஈமான் கொண்டபின் காஃபிர்களாக திருப்பி விடுவார்கள். அவனுடைய ரசூல் உங்களிடையே இருந்து கொண்டு நீங்களும் அல்லாஹுவின் ஆயத்துகள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு எவ்வாறு நீங்கள் நிராகரிப்பீர்கள்? மேலும் எவர் அல்லாஹுவை அவன் மார்க்கத்தை வலுவாக பற்றிக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரிக்காதீர்கள். இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள். உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து தன் அருளால் அவன் உங்களை சகோதரர்களாக்கினான். இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழியின் கரை மீது இருந்தீர்கள். அதனின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவை உண்டு பண்ணிக் கொண்டு மாறுபாடாகிவிட்டார்களோ அவர்கள் மாதிரி ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு. அந்த மறுமை நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்தும் இருக்கும். கருத்த முகங்கள் உடையோரை பார்த்து, நீங்கள் ஈமான் கொண்டபின் நிராகரித்து காஃபிர்களாகிவிட்டீர்களா? அப்படியானால் நீங்கள் நிராகரித்ததற்காக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுவின் ரஹ்மத்தில் இருப்பார்கள். அவர்கள் என்றென்றும் அந்த ரஹ்மத்திலேயே தங்கிவிடுவார்கள். நபியே, இவையெல்லாம் அல்லாஹுவின் வசனங்கள். இவற்றை உண்மையாகவே உமக்கு நாம் ஓதி காண்பிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் உலகத்தோருக்கு அநீதி இழைக்க நாடமாட்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியவை. எல்லா காரியங்களும் அல்லாஹுவிடமே மீட்டு கொண்டு வரப்படும். மனிதர்களில் தோன்றிய உம்மத்துகளிலெல்லாம் முஸ்லிம்களே நீங்கள்தாம் மிக்க மேன்மையுடையவர்கள். ஏனெனில் நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டும் விலக்குகிறீர்கள். இன்னும் அல்லாஹுவின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதத்தை உடையோரும் உங்களைப் போன்றே நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர்களுக்கு நன்மையாகும். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டோராயும் இருக்கின்றனர். ஆனால் அவர்களில் பலர் இறை கட்டளையை மீறும் பாவிகளாகவே இருக்கின்றனர். இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லைகள் உண்டு பண்ணுவதை தவிர பெரும் தீங்கு எதுவும் செய்துவிட முடியாது. அவர்கள் உங்களிடம் போரிட வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டி ஓடிவிடுவார்கள். இன்னும் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அவர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்விடம் இருந்தும் மனிதர்களிடம் இருந்தும் அவர்களுக்கு பாதுகாவலான ஒப்பந்தமின்றி அவர்கள் தப்ப முடியாது. அல்லாஹுவின் கோபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவின் ஆயத்துகளை நிராகரித்தார்கள். அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தார்கள். இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் இறையானையை மீறி நடந்து கொண்டும் இருந்ததுதான் காரணமாகும். எனினும் வேதத்தை உடையோராகிய அவர்கள் எல்லோரும் சமமல்லர். வேதத்தை உடையோரில் ஓர் உம்மத்தினர் நேர்மைக்காக நிற்கிறார்கள். இரவு முழுமையும் அல்லாஹுவின் வசனங்களை ஓதுகிறார்கள். இன்னும் இறைவனுக்கு சஜிதா செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். நல்லதை செய்ய ஏவுகிறார்கள், தீமையை விட்டும் விலக்குகிறார்கள். மேலும்
நன்மை செய்வதற்கு விரைகின்றனர். இவர்களே சாலிகான நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்கள். இவர்கள் செய்யும் எந்த நன்மையும் நற்கூலி கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படாது. அன்றியும் அல்லாஹ் பயபக்தி உடையோரை நன்றாக அறிகிறான். நிச்சயமாக எவர் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய சந்ததியும் அல்லாஹ்விடம் இருந்து எந்த ஒரு பொருளையும் காப்பாற்ற முடியாது. அவர்கள் நரக நெருப்பின் தோழர்கள். அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும். அது மிகவும் குளிர்ந்து பனி புயலாக மாறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட அக்கூட்டத்தாரின் வயல்களில் உள்ள விளைச்சலில் பட்டு அதை அழித்து விடுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுமை செய்யவில்லை, அவர்கள் தமக்கு தாமே கொடுமை இழைத்துக் கொள்கிறார்கள். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தோர்களை தவிர வேறெவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிறர் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள். நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாய்களிலிருந்தே வெளியாகிவிட்டது. அவர்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும். நிச்சயமாக நாம் இது பற்றிய வசனங்களை தெளிவுபடுத்திவிட்டோம். நீங்கள் உணர்வுடையோரானால் இதை அறிந்து கொள்வீர்கள். மூமீன்களே, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவர்களை நேசிப்போராய் இருக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் வேதத்தை முழுமையாக நம்புகிறீர்கள். ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். எனினும் அவர்கள் உங்களை விட்டு விலகி தனியாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் தம் விரல் நுனிகளை கடித்துக் கொள்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருதயங்களில் உள்ள எல்லா ரகசியங்களை அனைத்தையும் நன்கு அறிந்தவன். ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் பயபக்தியுடனும் இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எப்பொருளை கொண்டும் எந்த தீமையும் செய்யாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் சூழ்ந்து அறிகிறவன். நபியே, நினைவு கூறுவீராக, நீர் விடியற்காலையில் உம் குடும்பத்தாரை விட்டு சென்று மோமீன்களை போருக்காக உஹது களத்தில் அவரவர் இடத்தில் நிறுத்தினீர். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். அந்த போரில் உங்களில் இரண்டு பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் அவ் இரு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்போனாக இருந்தான். ஆகவே மூமீன்கள் அல்லாஹ்விடத்திலேயே ஆதரவு தேடுதல் வேண்டும். பதரு போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே அல்லாஹுவுக்கே அஞ்சி அவ்வகையில் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நபியே, மூமீன்களிடம் நீர் கூறினீர், உங்கள் இறைவன் வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 மாணவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போராதா என்று. ஆம், நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்தால் பகைவர்கள் உங்கள் மேல் வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் உங்கள் இறைவன் போர்க்குறிகள் கொண்ட 5000 மாணவர்களை கொண்டும் உங்களுக்கு உதவி புரிவான். உங்கள் இருதயங்கள் அவ்வுதவியில் நின்றும் நிம்மதி அடையவும் ஒரு நற்செய்தியாகவுமே தவிர வேற எதற்குமாக அல்லாஹ் அதை செய்யவில்லை. அல்லாஹ் இடத்தில் அல்லாமல் வேறு உதவி இல்லை. அவன் மிக்க வல்லமை உடையவன், மிகுந்த ஞானமுடையவன். அல்லாஹ் உடைய உதவியின் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை குறைப்பதற்கும் அல்லது அவர்கள் சிறுமைப்பட்டு தோல்வி அடைந்தோராய் திரும்பிச் செல்வதற்காகவுமே ஆகும். நபியே, உமக்கு இவ்விஷயத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லை. தீர்ப்பு அவனுடையதே. அவன் அவர்களை மன்னித்து விடலாம் அல்லது அவர்களை வேதனைப்படுத்தலாம். நிச்சயமாக அவர்கள் கொடியோராக இருப்பதன் காரணமாக. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அல்லாஹுவுக்கே உரியவை. தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கிறான். இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், பெருங்கருணையாளன்.